ஹாய் வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ் இந்தியா நெட்ஒர்க் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்காக முழுமையான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சுரேசனம் சார் தான். நெட்ஒர்க் எப்படி பண்ணுறது, நெட்ஒர்க் பண்ணலாமா, இல்லை சரியான வாய்ப்பை தான் நம்ம எடுத்திருக்கோமா, நம்ம லைஃபுக்கு அது கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருந்த டைமிங்கில் சாரோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 20 நாளாக அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்த டயத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு ஒரு ஒன் ஆஃப் த அண்ணனை மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் கூட இருந்து இருக்காங்க. அவங்க பண்ணின வீடியோவில் ஒரு 9th Wonder of World சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. அதை பற்றின விஷய அதை பற்றின ஒரு நான் நோட் பண்ணி நான் என்ன கவனிச்சிருக்கேன் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய பேர்தே, என்னோடய பேர்தே அதுமா இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் எல்லாம் அண்ணனோட சிஸ்டராக. சரி, இப்போ இந்த வீடியோ பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் இது பண்ணிக்கிறேன். அவ்வளோ அருமையான ஒரு வீடியோ. என்ன தேவை லைஃப்பில், அதாவது பார்த்திங்கன்னா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நம்ம லைஃபுக்கு என்னெல்லாம் தேவை, நமக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல்லேருந்து நம்மளோட அச்சீவ் பண்ணதுக்கு நமக்கு என்ன என்ன ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்றத அவ்வளோ அழகாக ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்காக டைம் ஒதுக்கி அவங்க பண்ணி கொடுத்துருந்தாங்க. உங்களே சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே கட்டி போட்ட மணிக்கே இருந்துச்சு. எந்த ஒரு விஷயத்தையுமே இப்படி இப்படி கூட அசையவே முடியாத ஒரு தருணம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஒவ்வொரு விஷயமும் எங்கே இப்படி அசைஞ்சிட்டோம்னா ஏதாவது ஒரு விஷயம் போயிடுமா, அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களோட வீடியோ. அவ்வளோ அருமையாக, அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்த வீடியோ. எனக்கு அதிலிருந்து சில விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கேட்சப் பண்ணேன். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே நம்மளோட திறமை என்ன, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத, நம்ம என்ன மைண்ட் செட்டில் வச்சுருக்கோம் அப்படின்ற எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன ஆக போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோமோ அதுவாகவே தான் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. எப்படி சொன்னால் எந்த கோல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எந்த கோலை வச்சுருக்கோம் அந்த கோலை நோக்கி தான் போயிட்டே இருக்கோமா, அந்த கோல் சம்மந்தப்பட்டமாக தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றது தான் இந்த சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து சாம்பிள் கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் டீச்சராக இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட இது நான் டீச்சர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அவங்க அது சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது உண்மையான விஷயம் தான். அப்போ நான் என்ன ஆகணும் அப்படின்ற முடிவோடு தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தைரியம் அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, தைரியத்துக்கு ஆப்போசிட் வந்து கோல தானே. ஆனால் வந்து இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளை நம்ம ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு எல்லாமே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தா அண்ணா சொன்ன மாதிரி 65 வயசு ஒரு 50 வயசுக்கு மேலே யாரையாவது ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் வாழ வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. நம்ம பிறக்கிறோம், நம்ம வாழ்கிறோம், நம்ம வளர்கிறோம். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு 50 வயசு ஒரு 60 வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாரையாவது ஒருத்தவங்கள கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் வாழ்கிறோம். அந்த மாதிரி வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட சர்க்கிள் எடுத்ததில் அந்த 100 பேரில் ஒரு 5 பேர் மட்டும்தான் தன்னோட லைஃப்பை பற்றி மாற்றியிருந்தாங்க. அதுக்கான காரணங்களையும் அவங்க வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து நான் உண்மையிலே என்னால் சொல்ல முடியல, நான் அதை உணர மட்டும் தான் செஞ்சுருக்கேன். ஒரு சில விஷயத்தை எனக்கு நான் நோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அதே மாதிரி நம்ம ஃப்ரீக்கு வேல்யூ கொடுக்குறதுலேயும் சொல்லியிருந்தாங்க. உண்மையான விஷயம், நம்ம காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் காசு இல்லாத நம்மளுடைய அன்புக்கும், நமக்காக கிடைக்கக்கூடிய ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அன்புக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கும், நம்ம மனசுக்கும், நம்மளோட நம்பிக்கைக்கும், கனவுக்கும், லட்சியத்துக்கும் அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இனிமேல் நான் கண்டிப்பாக கொடுப்பேன், மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறணும். எல்லாமே இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம லைஃப்பை மாற்றணும் அப்படின்றதுக்காக நமக்கு சொல்லித்தராங்க. அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ச்சியாக ஒரு 30 நாள் வந்து கேட்டால் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயம் கிடைக்கும், நம்ம லைஃப்பில் மாறலாம் அப்படின்னு சொல்லி தான். உண்மையான விஷயம் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நானே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அண்ணனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுனால மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது நான்
தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு அவ்வளோ அழகாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஒரு க்ளோஸ் அண்ணனா அவங்க வந்து மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெகட்டிவிட்டி இந்த நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9 to 1.5 வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு டெய்லி வந்து ஒரு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளால ஒரு நாளாவது அந்த நெகட்டிவிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மறுபடியும் முதல் நாள்லேருந்து பார்க்குறதா மறுநாள் இன்றைக்கி வந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு 25 நாள் பார்த்துட்டு இருக்கும்போது 26வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெகட்டிவிட்டி வந்துருச்சு, இல்லை நான் வந்து பண்ண மாட்டேனோ என்னால் பண்ண முடியுமா அப்படிலாம் தோணிடுச்சு அப்படின்னு சொன்னால் உடனே மறுநாள்லேருந்து முதல் பார்க்குற இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அதுதான் உண்மையான விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையை கரெக்டாக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி மாறினாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பணும். அதே மாதிரி எமோஷ்னலாக புரிஞ்சுக்கணும், இன்டெலிஜென்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கற்றுக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கார்டில் வந்து நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு கார்டை எழுதி அந்த கார்டை வந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நோட் பண்ணி பார்க்க சொன்னாங்க. கரெக்டாக எந்திரிச்சோன்னா நம்ம அதுதான் நோக்கி போயிட்டுருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மனசுக்குள்ளே வந்து இந்த கார்டை வச்சு எழுதி வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. தைரியமாக இருக்கணும், ஃபீல் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றதுல தெளிவாக இருக்கணும். நம்ம என்னவாக போகிறோம் அப்படின்றத இப்போயே இமேஜோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதுவாக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அதுவாகவே வாழ ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அந்த வீடியோஸில் இருந்துச்சு. நான் சொல்கிறது ரொம்ப கம்மி தான், நான் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் அந்த வீடியோஸ் பார்க்க பார்க்க தான் கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களே கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையிலேயே அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளாம் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பெரியளவுக்கு வரணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா உன்னால் முடியும், நீ வந்து பார்த்திங்கன்னா பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்கிறதுக்கான நபர்கள் நம்ம கூட இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே ரொம்ப கம்மி தான். ஆனால் இந்த மாதிரியான நபர்கள், சுரேசனம் சார் மாதிரியான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது அவங்களோட வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலே வந்து நமக்கான ஒரு நபர் கண்டிப்பாக வந்து நம்மளோட உறவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம தேடக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுரேசன அண்ணன் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் அந்த அண்ணன். ஒரு 20 நாளில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் கிடச்ச மிகப்பெரிய ட்ரிப் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க. இந்த மாதிரி பண்ணணும், இப்படி பண்ணணும்ப்பா, அப்படி பண்ணணும்ப்பா, லைஃப்பில் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையிலே என்னை அவ்வளோ தூரம் கைட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பர்த்டே அதுமாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எனவே தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் எல்லாம் அண்ணா.